ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு ஆர்கானிக் ஃபார்மிங். நான் உங்கள் பானு. இன்னைக்கு போகி பண்டிகை, நாளைக்கு தைப்பொங்கல் பிறக்குது. எல்லாருக்கும் இனிய தை பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள், போகி நல்வாழ்த்துக்கள், அந்த தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த செடி வந்து சின்னதாக இருக்குது, ரொம்ப மஞ்சள் செடி வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. அடியில் கிழங்கு வச்சுருக்குமான்னு தெரியல. இந்த பொங்கலுக்கு நாளைக்கு இதை நான் எடுத்துக்கலான் இருக்கேன். இது எப்படி மஞ்சள் பிடிச்சிருக்கு அடியில் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி இதை ஹார்வெஸ்ட் பண்ணலான்னு வந்திருக்கேன், எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த மஞ்சள் இப்போது அடியில் மஞ்சள் கிழங்கு பிடிச்சிருக்கான்னு தெரியல. ரொம்ப சின்ன செடி, பேபி பிளான்ட் இது. சரி, நம்ம தோட்டத்துலேருந்து நமக்கு கிடைக்கிறது வந்து ஆர்கானிக்காக கிடைக்கிற மஞ்சள் இது. வருஷம் வருஷம் அந்த மாதிரி நான் வந்து பிளான் பண்ணி போட்டுருவேன், மஞ்சள் ஊனி வச்சுருவேன். 10 மாதம் ஆகும் மஞ்சள் செடி வந்து கீழே மஞ்சள் கிழங்கோடு ரெடி ஆகிறதுக்கு 10 மாதம் ஆகும். நம்ம மார்ச் மாதம் வாக்கில் மஞ்சள் வந்து பொங்கலுக்கு வாங்குறோம்ல, அந்த மஞ்சள் வந்து முளை விட்டுருக்கோம். அந்த மஞ்சள் வந்து கொஞ்ச நாளைக்கு வச்சு முளை விட்டோன்னா எடுத்துகிட்டு வந்து மார்ச் மாதம் வாக்கில் நீங்கள் ஊனி வச்சிங்கன்னா அடுத்த தை பொங்கலுக்கு நமக்கு அந்த மஞ்சள் ரெடி ஆகிடும். மஞ்சள் வந்து அடியில் மஞ்சள் கிழங்கு பிடிச்சி நமக்கு அந்த பிளான்ட் ரெடி ஆகிறதுக்கு 10 மாதம் ஆகும். மஞ்சள் செடி 10 மாதத்தில் பலன் தரக்கூடிய செடி. இப்போ இது எப்போ நட்டது வச்சதுன்னு எனக்கே ஞாபகம் இல்லை. அடியில் மஞ்சள் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி குட்டி பேபி பிளான்ட் இந்த மஞ்சள் செடி, இருந்தாலும் பரவாயில்ல, மோசம் இல்லை. மஞ்சள் வச்சுருக்கு, இந்த பக்கம் 2 மஞ்சள் இருக்குது, இந்த பக்கம் 2 மஞ்சள் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாளைக்கு விட்டால் மஞ்சள் நல்லா பெருசாகும். ஆனால் நாளைக்கு நமக்கு பொங்கல் பண்டிகை அப்படிங்கிறதுனால நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச மஞ்சளை வச்சே நம்ம பண்டிகை செலிப்ரேட் பண்ணலான்னு இந்த மஞ்சள் கிழங்கு ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்தேன். சூப்பராக வச்சுருக்கு பாருங்கள் மஞ்சள், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வந்து நம்ம தோட்டத்துலேருந்தே நம்ம எடுத்து செய்யும்போது அதோட சந்தோஷமே ஒரு அலாதி தான். இந்த மஞ்சள் செடியை வாஷ் பண்ணி உள்ளே எப்படி மஞ்சள் பிடிச்சிருக்குன்னு பார்க்கலாம். இந்த வருடம் நம்ம வந்து ஐடியாவாக மார்ச் மாதமே ஊனி வைக்கணும், அப்போ தான் அடுத்த பொங்கலுக்கு நமக்கு வந்து பெரிய மஞ்சளாக கிடைக்கும். இது எப்போ ஊனி வச்சதுன்னு எனக்கே ஞாபகம் இல்லை. மஞ்சள் முளைச்சோட தான் இதில் மஞ்சள் செடி நம்ம ஊனி வச்சோன்றது எனக்கு ஞாபகம் இருந்தது. இது வந்து எப்போ ஊனி வச்சேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. பேபி பிளான்ட்டு மஞ்சள் பிளான்ட்டு இந்த பொங்கல் பண்டிகைக்கு நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச மஞ்சளை வச்சே நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணலான்னு எடுத்துக்கிட்டேன். குட்டி மஞ்சள் செடி தான் பாருங்கள், அழகாக இருக்குது, அழகாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஹார்வெஸ்ட் இருக்குது, டொமேட்டோ அப்புறம் வந்து பூக்கள்லாம் இருக்குது, எல்லாம் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணலாம். கத்திரிக்காய் ரெடியாக இருக்குது ஹார்வெஸ்ட்டுக்கு. இருக்கிற கத்திரிக்காயை கொஞ்சம் பறிச்சிக்கலாம். கத்திரிக்காய் பாருங்கள் குட்டியாக இருக்குது. ரேங்கர் இங்கே ஒரு கத்திரிக்காய் இருக்குது, அதையும் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். உள்ளே ஒரு கத்திரிக்காய் இருக்குது, நல்லா இல்லை, வீணாக போச்சு அது. தக்காளி பழுக்கட்டணும் செடியிலேயே விட்டு வச்சேன், இந்த மாதிரி கிராக் ஆகிடுச்சி தக்காளி. இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, சீதோஷ்ணனால தாங்க காரணம், நம்ம வெதர் தான் இதுக்கு காரணம். திடீர்னு மழை பெய்யுது, திடீர்னு பனி, நல்ல பனி இருக்குது, திடீர்னு மழையும் பெய்யுது, திடீர்னு வெயிலும் அடிக்குது. இந்த மாதிரி வெதர் கண்டிஷன் வந்து சரியாக இல்லாததுனால இந்த தக்காளி வந்து வெடிச்சு போச்சு. பழுக்கட்டணும் செடியிலேயே விட்டு வச்சுருந்தேன், இந்த மாதிரி கிராக் ஆகிடுச்சி பாருங்கள். நாட்டு தக்காளி வெரைட்டி இது. இது வந்து காய்ச்சி முடிஞ்ச செடி, பழைய செடி, இருந்தாலும் காய்கள் கொடுத்துக்கிட்டே இருக்குது. செடியிலேயே பழுத்திருக்கு, பழுக்கட்டன்னு விட்டு வச்சுருந்தா செடியிலேயே சூப்பராக பழுத்திருக்கு. இது ஒரு குண்டு கத்திரிக்காய் வெரைட்டி, அழகு கலர், பர்பிள் கலர். இதுவும் நமக்கு தொடர்ந்து ஹார்வெஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருக்குது.
பச்சை மிளகாய் இது ஒரே செடி ஒரே ஒரு செடி தான் இருக்கு திருப்பி பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு பச்சை மிளகாய் செடி திருப்பி பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு திருப்பி தொடர்ந்து காய்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் நமக்கு ंदिया वटपू इन नूक कोटे पूजी की नमक डी पूजी की पुष्प नड़चिकटे माड़ोट इकोटमेंट रोम आर्व ना पड़िटे अदकोट अमीं सल डी पूक स्वामी की नंब वे पूछ डी पत्पू कटे पूजी की इधर ना वेटी रेड चंपरती चंपरती इनकी रे पूक संगपूर नमक नूक कटे இந்த ஹைபிரிட் செம்பருத்தி அழகு கலர் ஆரஞ்சு கலர் டபுள் கலர் இது இது உள்ள பாத்தீங்கன்னா ஒரு கலர் ஒரு மெஜந்தா கலர் உள்ள இந்த ஃப்ளேட் இந்த இதல்குள்ள பாத்தீங்கன்னா அந்த கலர் பாருங்க அழகா இருக்கும் மெஜந்தா கலர் உள்ளுக்குள்ள ஆரஞ்சு கலர் பார்க்கத்துக்கே ரொம்ப அழகா இருக்கும் பெரிய பெரிய பூக்களாவும் பூக்கும் மாடி தோட்டத்துல நாட்டு வெரைட்டி மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஹைபிரிட்டும் ட்ரை பண்ணுங்க ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கிறதுக்கு பெரிய பெரிய பூக்களாவும் பூக்குது கண்டிப்பா இது நல்லாவே வருது ரொம்ப இதுக்கு வந்து பார்த்து பார்த்து உரங்கள் கொடுக்கணும் ரொம்ப கேர் எடுத்து பார்க்கணும் அப்படிங்கறதே இல்ல சாதாரண நாட்டு செம்பருத்தி மாதிரியே இந்த ஹைபிரிட் செம்பருத்தி ரொம்ப சுலபமாவே நம்ம மாடி தோட்டத்துல வளருது எல்லாரும் உங்க மாடி தோட்டத்துல கண்டிப்பா இந்த ஹைபிரிட் செம்பருத்தி ட்ரை பண்ணுங்க இன்னைக்கு ஹார்வெஸ்ட் வந்து ஒரு குட்டி பேபி பிளான்ட் மஞ்சள் செடி இந்த மஞ்சளோட தான் இந்த பொங்கல் நான் செலிப்ரேட் பண்ண போறேன் இன்னைக்கு ஹார்வெஸ்ட் வந்து கொஞ்சமா ரெண்டு மூணு தக்காளி ரெண்டு மூணு கத்திரிக்காய் இந்த பூக்கள்லாம் எப்பவும் போல ரெண்டு ரெண்டு பூக்கள் மூணு மூணு பூக்கள் நிறைய சங்குப்பூ நந்தியாவட்டப்பூ எல்லாமே கிடைச்சிருக்கு கொஞ்சம் பச்சை மிளகாயும் கிடைச்சது இது வந்து போகி ஹார்வெஸ்ட் இன்னைக்கு போகி அன்னைக்கு நான் மேலே வந்து பார்த்தப்போ எனக்கு மாடி தோட்டத்தில் கிடைச்ச ஈல்டு இது இந்த என்னோட மாடி தோட்டத்தில் விளைஞ்ச இந்த குட்டி மஞ்சள் செடி பேபி பிளான்ட் அப்படின்னு சொல்கிறேன்ல இந்த மஞ்சள் செடியோட நான் பொங்கல் தைப்பொங்கல் திருநாளை நான் கொண்டாட போகிறேன் என்னோடய வீவர் சப்ஸ்கிரைபர் இதை பார்த்துட்ருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் என்னோடய இதயம் கனிந்த தைப்பொங்கல் போகி மற்றும் தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இப்போது உலகத்தில் இறைவன் மட்டும் பிரம்மா தெய்வம் இருக்கார் பார்த்தீங்களா இறைவன் வந்து பிரம்மா வந்து படைக்கிற தெய்வம்னு சொல்லுவாங்க அவர் வந்து உலகத்தை படைக்கிறாரு நம்ம வந்து டெய்லி மாடி தோட்டத்தில் நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன செடிகளை உருவாக்குறோம் அவர் மட்டும் பிரம்மா இல்லைங்க எல்லா செடிகளை உருவாக்குற எல்லாருமே நாமும் ஒரு பிரம்மாக்களே அப்படின்னு எனக்கு மனசில் தோணுது இந்த மாதிரி குட்டி குட்டி செடியை நம்ம கையாலேயே விதைச்சி நம்ம கையாலேயே அதில் கிடைக்கிற சந்தோஷமே ரொம்ப அலாதி தான் எல்லா படைக்கிற எல்லா மனிதர்களும் பிரம்மாக்களே அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் மீண்டும் தைப்பொங்கல் போகி தைப்பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ப்ளீஸ் நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னோடய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் ஓகே வீவர்ஸ் ஹாப்பி பொங்கல் பாய் ஃப்ரம் பானு